Hi friends, welcome to my channel Priya Nivya. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் Flipkart அமேசான்ல சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணேன் பாப்பாக்காக. பாப்பாக்கு 2 இயர்ஸ் ஆக போகுது. நான் லேர்னிங் ஸ்டார்ட் பண்றதுக்காக நான் புக்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஆர்டர் பண்ணேன். Flipkartல தான் பார்த்தேன், ரேட்டு கம்மியா இருந்தது. இது வந்து கார்டு டைப்ல இருக்கு. புக்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக பாப்பா வந்து கிழிச்சிருவாங்க பேப்பர் டைப்பில் இருந்துச்சுன்னா. இது வந்துட்டு ஓரளவுக்கு கார்ட் டைப்பில் லைட் லேமினேஷன் போட்ட மாதிரி இருக்குது. 12 புக்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு புக்ஸு 8 பேஜஸ் இருக்குது. இதில் எத்தனை புக்ஸ் இருக்குது, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரேட்டு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான், ரீசனபிளாக இருந்துச்சு. ஒரு புக்குக்கு 22 ரூபீஸ் பக்கம் வருது. 260 ரூபீஸ் ஆச்சு டோட்டலாக. ஃப்ரீ டெலிவரி தான். பாருங்கள் பிக்சர்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க லெட்டர்ஸு பிக்சர்ஸ் எல்லாமே. ஆல்ஃபபெட்ஸ் புக்கு. இதில் எவ்வளோ பேஜஸ்னால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, டோட்டலாக 8 பேஜஸ் இருக்குது. எல்லா புக்ஸ்லேயும் எப்படி தான் இருக்குது. இது வந்து நம்பர்ஸு, 10 வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்தால் கவுண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த சைடு 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெறும் லெட்டர்ஸால் கொடுத்துருக்காங்க. 100 வரைக்கும் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்துட்டு 100, 200, 300 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 100 அண்ட் கவுண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஷேப்ஸ் அண்டு கலர்ஸு. ஷேப்ஸ் என்னென்ன ஷேப்ஸு, சர்க்கிளில் என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரில் என்னென்ன ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரையாங்கிள்னால் அதில் என்னென்ன ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த புக்ஸ் வந்துட்டு ஃப்ளவர்ஸு. இதில் நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எனக்கே வந்துட்டு பேசிக்காக லோட்டஸ், லில்லி, ஜாஸ்மின் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நேம் தான் தெரியும். இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கும் கூட ஒரு 2-3 ஃப்ளவர்ஸ் எல்லாம் தெரியாது, இதை பார்த்து தான் எனக்கே தெரியும். சூப்பராக இருக்குது புக்ஸ் எல்லாமே, ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸு. ஃப்ரூட்ஸில் வந்துட்டு எல்லாமே ஒரு பேஜுக்கு வந்துட்டு 6 ஃப்ரூட்ஸ் பக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு 8 பேஜஸ் பக்கம் கொடுத்துருக்காங்க. கடைசி பேஜஸில் வந்து நட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்மண்ட் அந்த மாதிரி. அடுத்தது வெஜிடபிள்ஸு. இதுலேயும் ஒரு பேஜஸ்க்கு 6 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது இதில் லீஃபி வெஜிடபிள்ஸ் பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க, கீரை வகைகள். நெக்ஸ்ட்டு புக்கு பேர்ட்ஸு. இதில் வந்து டொமஸ்டிக் பேர்ட்ஸ் இருக்கும், நான் டொமஸ்டிக் பேர்ட்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பேஜுக்கு 5-5 பேர்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. இது வந்துட்டு டொமஸ்டிக் பெட்ஸ், டொமஸ்டிக் அண்டு பெட்ஸ் அனிமல்ஸ், வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பேஜுக்கு 6 இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெஹிக்கிள்ஸ், வண்டி. ஆரம்ப காலத்துலேருந்து என்னென்ன வண்டி இருந்தது, இப்போ வரைக்கும் என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு நேமோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம சொல்லித்தரலாம் உட்கார வச்சு. இப்போ ஒரு 5 டேஸ் பக்கம் ஆகுது. நான் ஏதாவது நேம் சொன்னேன்னா பாப்பா வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்து தொடுவாங்க. வாயில் ப்ரொனவுன்சியேஷன் தான் சீக்கிரம் இன்னும் வரல. ஆனால் என்னென்ன இமேஜஸ் வந்துட்டு மைண்டில் வச்சுருக்காங்க, நான் கேட்குறதும் திறந்து தொட்டு காமிப்பாங்க. இது வந்துட்டு அனிமல்ஸு, வைல்டு அனிமல்ஸ், காட்டுக்குள்ளே வளரக்கூடியது. அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம உடம்பில் வந்துட்டு ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி நேம் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ இயர்னால் காது எதுக்காக வேலை செய்யுது, நாக்கு எதுக்காக வேலை செய்யுது, அதுவும் தனியாக காமிச்சிருக்காங்க.
இப்போ ஹேண்ட் எடுத்துட்டோம்னா அதில் ஒவ்வொரு பார்ட்ஸோட நேமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது குட் ஹேபிட்ஸ், நல்ல பழக்க வழக்கங்கள். காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், ப்ரஷ் பண்ணணும், யோகா பண்ணணும், குளிக்கணும், தலை சீவணும், இந்த மாதிரி லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. சாப்பிட்ற டைமிங், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணணும், வாட்டர் குடிக்கணும், இந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலில் எப்படி படிக்கணும், அந்த மாதிரி அது ஒரு 8 pages கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்துட்டு 12 புக் ஆச்சு. நான் கடையிலையும் போய் பார்த்துருக்கேன், பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தேவையான புக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு நான் சர்ச் பண்ணி இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது, ஸ்டார் ரேட்டிங்கும் அதிகமாக இருந்தது, ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அதனால் சரி ஆர்டர் பண்ணலான்னு பண்ணேன். இதுக்கு 7 days ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருந்தது. அப்படி ஒரு வேளை நம்மளுக்கு பிடிக்கலைன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் லிங்க்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.